வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சோஃபியா. நான் செய்தி அறையில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணியுங்கள். தலைப்புச் செய்திகள். பயங்கரவாதத்தை அரசியல் கருவியாக பயன்படுத்தும் நாடுகளுக்கு அது அச்சுறுத்தலாக அமையும். ஐநா பொதுசபை கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. பன்முகத்தன்மையே வலுவான ஜனநாயக இந்தியாவின் அடையாளம் என்றும் பெருமிதம். கொரோனா பெருந்தொற்றை எதிர்கொள்ளும் வகையில் உலக நிறுவனங்கள் இந்தியாவில் தடுப்பூசி உற்பத்தி செய்ய முன்வர வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு. பிரதமர் நரேந்திர மோடி தமது எண்ணங்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலி தூர்தர்ஷனில் இன்று ஒலிபரப்பாகிறது. இந்தியாவின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தினால் தக்க பதிலடி கொடுக்கப்படும். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். தமிழகத்தில் இன்று மூன்றாவது வாரமாக மெகா தடுப்பூசி முகாம். 15 லட்சம் தடுப்பூசிகள் போட இலக்கு என சுகாதாரத்துறை தகவல். வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி புயலாக மாற வாய்ப்பு. 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். விரிவான செய்திகள். பயங்கரவாதத்தை ஒரு அரசியல் கருவியாக பயன்படுத்துவது சம்பந்தப்பட்ட நாடுகளுக்கு அச்சுறுத்தலாக அமையும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். இந்தியாவின் பன்முகத்தன்மையை வலுவான ஜனநாயகத்தின் அடையாளம் என்று ஐநா பொதுசபை கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் தெரிவித்தார். இந்தியாவில் தடுப்பூசி தயாரிக்க வருமாறு சர்வதேச நிறுவனங்களுக்கு அவர் அழைப்பு விடுத்தார். அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் மற்றும் பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார். இதன் தொடர்ச்சியாக நியூயார்க்கில் நேற்று ஐநா பொதுச்சபையின் 76வது கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றினார். ஜனநாயகத்தின் தாயாக பெருமையுடன் அறியப்படும் நாட்டிலிருந்து தாம் வந்திருப்பதாகவும் தங்கள் நாட்டின் பன்முகத்தன்மைதான் இந்தியாவின் வலுவான ஜனநாயகத்திற்கு அடையாளம் என்றும் அவர் கூறினார். பல மொழிகள், நூற்றுக்கணக்கான பேச்சு வழக்குகள், வாழ்க்கை முறைகள், உணவு முறைகள் போன்றவைதான் துடிப்பான ஜனநாயகத்திற்கு சிறந்த உதாரணம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அப்போது தெரிவித்தார். இந்திய ஜனநாயகம் உலகிற்கே முன்னோடியாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தத்தின் தாக்கம் உலகம் முழுவதும் எதிரொலிக்கும் என்றும் பிரதமர் கூறினார். நமது கடல்கள் சர்வதேச வர்த்தகத்திற்கான உயிர் நாடியாக விளங்குவதால் அவற்றில் ஆதிக்கம் செலுத்த முயற்சிக்கும் சக்திகளிடமிருந்து பாதுகாப்பு அவசியம் என்றார். உலகம் முழுவதும் ஜனநாயக முறைப்படி அனைத்தும் நடைபெற வேண்டும் என்ற ஒருமித்த குரலை சர்வதேச சமூகம் எழுப்ப வேண்டும் என்றும் பிரதமர் கூறினார். 100 ஆண்டுகளில் சந்தித்திராத மிகப்பெரிய பெருந்தொற்று நெருக்கடியை உலகம் சந்தித்துள்ளதாக கூறிய பிரதமர் மோடி, குறைந்த கட்டமைப்பை கொண்டு கொரோனா தொற்றிற்கு எதிரான தடுப்பூசியை இந்தியா உருவாக்கியதை சுட்டிக்காட்டினார். உலகம் முழுவதும் எந்தெந்த நாடுகளுக்கு தடுப்பூசி தேவையோ அந்த நாடுகளுக்கு இந்தியா தொடர்ந்து வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். 12 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு மூக்கு வழியாக செலுத்தக்கூடிய டிஎன்ஏ சொட்டு மருந்து இந்தியா தயாரித்துள்ளதாகவும் பிரதமர் பெருமிதத்துடன் தெரிவித்தார். கொரோனா தடுப்பூசியை இந்தியாவில் உற்பத்தி செய்ய முன்வருமாறு சர்வதேச மருந்து நிறுவனங்களுக்கு பிரதமர் அழைப்பு விடுத்தார். अध्यक्ष महोदय, सेवा परमो धर्म को जीने वाला भारत सीमित संसाधनों के बावजूद भी वैक्सीनेशन डेवलपमेंट और मैन्युफैक्चरिंग में जी जान से जुटा है। मैं यूएनजीए को ये जानकारी देना चाहता हूं कि भारत ने दुनिया की पहली डीएनए वैक्सीन
विकसित कर ली है, जिसे 12 साल की आयु से ज्यादा के सभी लोगों को लगाया जा सकता है। एक और एमआरएनए वैक्सीन अपने डेवलपमेंट के आखिरी चरण में है। भारत के वैज्ञानिक कोरोना की एक नेजल वैक्सीन के निर्माण में भी जुटे हैं। मानवता के प्रति अपने दायित्व को समझते हुए भारत ने एक बार फिर दुनिया के जरूरतमंदों को वैक्सीन देनी शुरू कर दी है। मैं आज दुनिया भर के वैक्सीन मैन्युफैक्चरर्स को भी आमंत्रित करता हूं, कम मेक वैक्सीन इन इंडिया। நலிவடைந்த மக்களுக்கும் அனைத்து நலத்திட்டங்களும் சென்று சேர வேண்டும் என்பதில் தமது தலைமையிலான அரசு உறுதியாக இருப்பதாக கூறிய பிரதமர், நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தமது உரையில் பிரதமர் பட்டியலிட்டார். நாட்டில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் குழாய் வழி சுத்தமான தண்ணீரை கொண்டு செல்ல இலக்கு நிர்ணயித்து அவற்றை நோக்கி இந்தியா பயணித்துக் கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். பயங்கரவாதம் இன்றும் உலகிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உள்ளது என்றும், பயங்கரவாதத்தை பிற்போக்கு சிந்தனை கொண்ட நாடுகள் ஒரு அரசியல் கருவியாக பயன்படுத்தி வருவதாக தெரிவித்த பிரதமர், அது அந்த நாடுகளுக்கே மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உருவெடுக்கும் என்பதை அந்த நாடுகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எச்சரித்தார். ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்டுள்ள நிலையற்ற சூழலை எந்த ஒரு நாடும் தங்கள் சுயநலத்திற்காக பயன்படுத்தக்கூடாது என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். ஜோ தேஷ் ஆதங்கவாத் கா பொலிட்டிக்கல் டூல் கே ரூப் மே இஸ்தேமால் கர் ரஹே ஹே, உன்ஹே யே சமஜ்னா ஹோகா கி ஆதங்கவாத் உன்கே லியே பி உத்னா ஹி படா கத்ரா ஹே। ये सुनिश्चित किया जाना बहुत जरूरी है कि अफगानिस्तान की धरती का इस्तेमाल आतंकवाद फैलाने और आतंकी हमलों के लिए न हो। हमें इस बात के लिए भी सतर्क रहना होगा कि वहां की नाजुक स्थितियों का कोई देश अपने स्वार्थ के लिए एक टूल की तरह इस्तेमाल करने की कोशिश न करें। பிரதமர் நரேந்திர மோடி தமது அமெரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு நியூயார்க்கிலிருந்து புதுதில்லி புறப்பட்டார். முன்னதாக நியூயார்க் ஜான் கென்னடி விமான நிலையத்திற்கு வருகை தந்த பிரதமரை இந்திய தூதரக அதிகாரிகள் அன்புடன் வழி அனுப்பி வைத்தனர். விமான நிலையத்திற்கு வெளியே திரண்டிருந்த இந்தியர்கள் பிரதமர் மோடிக்கு ஆரவாரத்துடன் கைகுலுக்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தமது அமெரிக்க பயணம் குறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் இந்த பயணத்தின்போது பல்வேறு நிகழ்ச்சிகளில் தாம் பங்கேற்றதாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளை சந்தித்து பேசியதுடன் ஐநா பொதுச்சபையில் உரையாற்றியதையும் பிரதமர் அதில் தெரிவித்துள்ளார். இந்திய அமெரிக்கா இடையேயான நல்லுறவுகள் மேலும் வலுவான முறையில் எதிர்காலத்தில் வளர்ச்சியடையக்கூடிய அளவிற்கு இருதரப்பு பேச்சுக்கள் அமைந்ததாகவும் பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் பேசியதாகவும் பிரதமர் தமது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே பிரதமரின் அமெரிக்க பயணம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அரிந்தம் பக்ஷி, பிரதமரின் வரலாற்று சிறப்புமிக்க பயணம் நிறைவடைந்ததாகவும், குறிப்பிடத்தக்க இருதரப்பு பேச்சுக்களிலும் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் பிரதமர் பங்கேற்றதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் மத்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில்
பிரதமரின் பயணத்தின் போது இந்தியாவைச் சேர்ந்த பழமை வாய்ந்த 157 கலைப் பொருட்களை அமெரிக்கா வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலாச்சார பொருட்களின் திருட்டு, சட்டவிரோத வர்த்தகம், கடத்தல் ஆகியவற்றை எதிர்த்து போராடுவதற்கான முயற்சிகளை அதிபர் பைடனும் பிரதமர் மோடியும் தங்களது பேச்சில் உறுதிப்படுத்தியதாகவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக இந்த கலைப் பொருட்கள் பிரதமர் மோடியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்து மற்றும் பௌத்த மதம் தொடர்பான சிலைகள் இந்த கலைப் பொருட்களில் அடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையில் ஏற்பட்டுள்ள மருத்துவர்கள் உள்ளிட்டோரின் பற்றாக்குறையை போக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் உள்ள மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், சுகாதாரத்திற்கான அரசின் நிதி ஒதுக்கீட்டை அதிகரிக்க வேண்டியது அவசியம் என்று கூறினார். மருத்துவர்கள் செவிலியர்கள் பற்றாக்குறையை போக்குவது அவசியம் என்றும், உலக சுகாதார நிறுவனத்தின் பரிந்துரைப்படி 1100 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்க வேண்டும், ஆனால் இந்தியாவில் 1511 பேருக்கு ஒரு மருத்துவர் இருப்பதாகவும், இதிலுள்ள இடைவெளியை போக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். அதேபோல் 300 பேருக்கு ஒரு செவிலியர் என்ற நிலைக்கு மாறாக இந்தியாவில் 670 பேருக்கு ஒரு செவிலியர் இருப்பதாகவும், எனவே செவிலியர்கள் எண்ணிக்கையை அதிகரிப்பது அவசியம் என்றும் வெங்கையா நாயுடு கூறினார். நாடு முழுவதும் மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரியுடன் மருத்துவமனை அமைக்கப்பட வேண்டும் என்பதே மத்திய அரசின் இலக்கு என்றும் வெங்கையா நாயுடு தெரிவித்தார். புதிய கூட்டுறவு கொள்கையை மத்திய அரசு விரைவில் வெளியிடும் என்று மத்திய கூட்டுறவு மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று தேசிய கூட்டுறவு மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், கிராமப்புற கூட்டுறவு சங்கங்களை வலுப்படுத்தும் வகையில் புதிய கூட்டுறவு கொள்கை விரைவில் அறிவிக்கப்படும் என்று குறிப்பிட்டார். நாட்டிலுள்ள 91% கிராமங்கள் சிறு மற்றும் பெரிய கூட்டுறவு சங்கங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த உள்துறை அமைச்சர், அடுத்த 5 ஆண்டுகளில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களின் எண்ணிக்கை 3 லட்சமாக அதிகரிக்கப்படும் என்றார். கிராமப்புற மக்களும் அனைத்து வசதிகளும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டவாறு கூட்டுறவுத்துறையை பிரதமர் நரேந்திர மோடி ஏற்படுத்தியதாகவும் அவர் கூறினார். நாட்டின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தினால் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள தேசிய ராணுவ கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியாவின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் எந்தவொரு முயற்சிக்கும் விரைவான உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று கூறினார். பாகிஸ்தானில் உள்ள பாலக்கோட் பயங்கரவாத முகாம்களுக்குள் இந்தியா தாக்குதல் நடத்தியது, கல்வான் பள்ளத்தாக்கில் சீன ராணுவத்துடன் இந்திய ராணுவத்தினர் நேரடியாக மோதிய சம்பவங்கள் அத்துமீறலில் ஈடுபடுவோருக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை செய்தியாகும் என்று ராஜ்நாத் சிங் கூறினார். சில பொறுப்பற்ற நாடுகள் பயங்கரவாத அமைப்புகளை தீவிரமாக ஆதரிப்பதால் தமது பிராந்தியத்தில் பதற்றமான சூழ்நிலை ஏற்படுவதாக கூறிய அமைச்சர், பயங்கரவாத குழுக்களை பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரித்து வருவது கவலை அளிப்பதாக தெரிவித்தார். ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதில் மக்கள் பிரதிநிதியின் பங்களிப்பு இன்றியமையாதது என மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் 75 ஆண்டுகால ஜனநாயக பயணத்தை நினைவு கூறும் வகையில் தேசிய அளவில் 75 நிகழ்ச்சிகள் நடத்த பேரவைத் தலைவர்கள் சங்கம் சார்பில் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். கிராம பஞ்சாயத்து முதல் நாடாளுமன்றம் வரையிலான அனைத்து ஜனநாயக அமைப்புகளும் கூடுதல் பொறுப்புடன் செயல்பட்டு பலம் பெற வேண்டும் என்று ஓம் பிர்லா வலியுறுத்தினார். சட்டம் இயற்றக்கூடிய அவைகள் ஆக்கப்பூர்வமான சட்டங்களை கொண்டு வருவதுடன் அரசு நிர்வாகத்தை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் மக்களின் விருப்பங்களுக்கு ஏற்றவாறு சட்டங்களை இயற்ற வேண்டும் என்றும், அவை மக்களின் நம்பிக்கையை பெற வேண்டும் என்றும் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா குறிப்பிட்டார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். வளர்ச்சியின் வேகத்தில் விட்டுப்போன கிராமங்கள், பின்தங்கி போன ஏழை விவசாயிகள், இதுபோல் 112 மிகவும் பின்தங்கிய ஆர்வமுள்ள மாவட்டங்கள் இன்று வெற்றி அடைந்துள்ளன. அனைவருடனும் அனைவருக்கும் வளர்ச்சி, இதுதான் அவர்களது பார்வை. நமது நாட்டிலே அரசாங்கங்கள் தேசத்தின் ஒரு மிகப்பெரிய பாகத்தை முழுவதுமாக வெறுமையாக விட்டுவிட்டார்கள். 112 மாவட்டங்களை இப்போது நமது அரசாங்கம் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் என்ற முறையிலே மேம்படுத்தி வருகிறது. வயல்வெளியும் அதேதான், இடமும் அதேதான். ஆனால் இப்போது இங்கு பாரம்பரிய கருப்பு அரிசி விளைகிறது. நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். வளர்ச்சியின் வேகத்தை, உலகின் சந்தையை என்னுடைய மாவட்டமும் இப்போது கைப்பற்றிவிட்டது. ஜனபத் காஃபி கிசானோ சேக்கடோ கி சங்கியா மே கிசானோ நே உஸ்கி கீ ஜோ உத்பாதன் ஹுவா ஆஸ்திரேலியா ஔர் கத்தர் விதேசோ மே உஸ்கி ஜோ ஹை பிக்ரி.
தண்ணீருக்கான முயற்சி கைவிடப்பட்டதால் பல ஆண்டுகளாக இதனால் ஏற்பட்ட வலி மிகப்பெரியது. நர்மதா நதியின் தண்ணீரை குஜராத்துக்கு கொண்டு வந்து கடமை இப்பொழுது நிறைவேற்றப்பட்டுள்ளது. घर घर पानी पहुंच रहा है और पानी पाइपलाइन लग गई है तो पानी भी पर्याप्त आ जाता है. எங்களது தைரியம் ஒன்றும் குறைந்ததல்ல. நாங்கள் யாருக்கும் குறைந்தவர்கள் அல்ல. மோடிஜியின் ஆதரவு கரம் எங்களுக்கு கிடைத்துள்ளதால் மிகப்பெரிய விசுவாசம் எங்களுக்கு ஏற்பட்டுள்ளது. தேசத்திலே 15 கோடி மிகவும் வறுமையில் வாடும் மக்கள் இருக்கின்றார்கள். இந்த மக்கள் முக்கியமாக ஆதிவாசிகள், பழங்குடியினர், தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள். மேம்பட்ட ஒரு எதிர்காலத்திற்காக இவர்களுடைய கனவுகளுக்கு எந்த மதிப்புமே கிடையாதா? இந்த மாவட்டத்தின் ஏழைகளுக்கு தங்களுடைய ஒளிமயமான எதிர்கால கனவை காணும் உரிமை கிடையாதா? ஊட்டச்சத்து குறைவால் இனி யாருக்கும் பாதிப்பு ஏற்படாது. எங்களின் தலையெழுத்து இப்பொழுது மாறி வருகிறது. அது மட்டுமல்ல, இப்பொழுது எங்களுக்கு சத்தான உணவும் கிடைக்கிறது. செய்திகள் தொடர்கின்றன. ஏற்றுமதியாளர்கள் மாநாடு மற்றும் மாநில அளவிலான நிகழ்ச்சியின் நிறைவு விழா சென்னை ஏற்றுமதி செயலாக்க மண்டலமான மெப்சலில் இன்று நடைபெறுகிறது. இந்த விழாவில் மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று உரையாற்றவுள்ளார். பிரபல ஏற்றுமதியாளர்கள், ஏற்றுமதி ஊக்குவிப்பு கவுன்சில் தலைவர்கள் மற்றும் தொழில்துறை பிரதிநிதிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள். ஏற்றுமதி முனையங்களாக மாவட்டங்கள் என்ற மத்திய அரசின் முன்முயற்சியும் இந்த நிகழ்ச்சியில் எடுத்துரைக்கப்படவுள்ளது. ஆசாதிகா அம்ருத் மகோத்சவமான விடுதலை அடைந்ததன் 75வது ஆண்டு கொண்டாட்டங்களை ஒரு பகுதியாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் பல்வேறு ஏற்றுமதி ஊக்குவிப்பு கவுன்சில் மூலம் ஏராளமான நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக தமிழக அரசுடன் இணைந்து கடந்த 20ஆம் தேதி தொடங்கிய நிகழ்ச்சிகள் இன்று நிறைவடைய உள்ளன. முன்னதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் தமது இல்லத்தில் இருந்து பிரதமர் மோடியின் மனதின் குரல் உரையை கேட்கிறார். வடகிழக்கு பருவமழை எச்சரிக்கை பணிகள் தொடர்பாக சென்னையில் பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள், தூர்வாரும் பணிகள் போன்றவற்றை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். சென்னை காந்தி மண்டபம் சாலை, இந்திராநகர், திருவான்மியூர், பள்ளிக்கரணை, வேளச்சேரி ஆகிய இடங்களில் நடைபெற்று வரும் வெள்ளத்தடுப்பு பணிகளை ஆய்வு செய்தார். பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் அனைத்து வண்டல் வடிகட்டும் தொட்டிகளை தூய்மைப்படுத்தி மழைநீர் வடிகால் சுத்தம் செய்யும் பணியினையும் முதலமைச்சர் ஆய்வு செய்தார். வனத்துறை சார்பில் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் சேர்ந்துள்ள கழிவுகளை 900,000 ரூபாய் செலவில் மிதக்கும் பொக்லைன் இயந்திரங்கள் மூலம் அகற்றும் பணிகளையும் அவர் பார்வையிட்டார். இதேபோல் வேளச்சேரி ஏரியில் ஆகாய தாமரைகளை இயந்திரம் மூலம் அகற்றும் பணிகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு செய்தார். தமிழகத்தில் இன்று 3ஆம் கட்ட கொரோனா தடுப்பூசி செலுத்த 20,000 முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், ஒரே நாளில் 15,00,000 தடுப்பூசிகள் போட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் 108 அவசரகால ஆம்புலன்ஸ் சேவையின் ஆண்டு விழாவில் சிறப்பாக பணியாற்ற ஊழியர்களை பாராட்டி பரிசு மற்றும் சான்றிதழ்களையும், காப்பீடு திட்ட பயனாளிகளுக்கு காப்பீட்டு அட்டைகளையும் அமைச்சர் வழங்கினார். பின்னர் கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், இன்று நடைபெறும் முகாமிற்கு 29,00,000 கோவாக்சின் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் மாநிலம் முழுவதும் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். முதல்கட்ட தடுப்பூசி எடுத்துக்கொண்ட 22,00,000 பேர் இந்த முகாமில் கலந்து கொண்டு இரண்டாவது தவணை தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். கலைஞர் காப்பீடு திட்டத்தின் மூலம் 1,58,00,000 குடும்பங்கள் பயனாளிகளாக உள்ளனர் என்றும், ஆண்டு வருமானம் 72,000 குறைவாக உள்ளவர்கள் இந்த காப்பீடு திட்டத்தில் சேரலாம் என்பது விதிமுறையாக இருந்தாலும், அங்கீகரிக்கப்பட்ட பத்திரிகையாளர்களுக்கு இந்த திட்டத்தின் மூலம் வருமான உச்சவரம்பு நிர்ணயிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார்.
கருப்பு பூஞ்சை நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த காப்பீடு திட்டத்தின் கீழ் கொண்டு வந்ததன் பயனாக 1850 பேருக்கு 5,62,00,000 ரூபாய் பெருமான சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இதற்கிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை செயலாளர் ஜே ராதாகிருஷ்ணன், மாநிலம் முழுவதும் 20,000 இடங்களில் இன்று நடைபெறவுள்ள தடுப்பூசி முகாம்களில் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கடந்த சில தினங்களாக தொற்று பாதிப்பு சற்றே அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் சூழ்நிலையை புரிந்து கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சென்னை மாநகராட்சியின் 200 வார்டுகளில் 1,600 தடுப்பூசி சிறப்பு முகாம்கள் நடைபெற இருப்பதாகவும் அவர் மேலும் கூறினார். தொடர்வது விரைவு செய்திகள். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர் பாபு நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருக்கோவிலில் உள்ள திருத்தேர்களை வல்லுநர்களை கொண்டு ஆய்வு செய்து உரிய முறையில் பராமரிப்பு செய்திடவும் தேவைப்படும் பட்சத்தில் புதிதாக தேர் அமைத்திடவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். 529 திருக்கோயில்களில் மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ள திட்ட வரைவு மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தஞ்சாவூரில் இந்திய உணவு பதன தொழில்நுட்ப பயிற்சி நிறுவனத்தில் ஏற்றுமதி துறைக்கான ஊக்குவிப்பு கருத்தரங்கு நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் தொடங்கி வைத்தார். கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசிய தஞ்சாவூர் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பழனி மாணிக்கம், மாநிலத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு ஏற்றுமதியாளர்கள் உழைக்க வேண்டும் என்று கூறினார். ஏற்றுமதி செய்வதற்கு ஏதுவாக பாரம்பரிய முறையில் ரசாயன கலப்பற்ற விவசாய பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார். சேலம் மாவட்டத்தில் 2 இடங்களில் உணவு பூங்கா அமைய உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் தெரிவித்துள்ளார். 75வது விடுதலை நாள் கொண்டாட்டத்தை ஒட்டி மாவட்ட தொழில் மையத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஏற்றுமதியாளர்களுக்கான கருத்தரங்கினை தொடங்கி வைத்து கண்காட்சியினை அவர் பார்வையிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், சிவதாபுரத்தில் வெள்ளி கொலுசுக்கு என தொழில் குழுமம் தொடங்கப்பட உள்ளதாக கூறினார். மாவட்டத்தில் ஏற்றுமதியின் அளவை உயர்த்த தொழில் முனைவோர் முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இதேபோல் ராமநாதபுரம் மாவட்டம் மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் சார்பில் வர்த்தகம் குறித்த ஏற்றுமதியாளர்கள் உடனான கருத்தரங்கு நடைபெற்றது. வர்த்தகம் மற்றும் வணிக வாரத்தை ஒட்டி நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசிய கூடுதல் ஆட்சியர் கே பிரவீன்குமார், ராமநாதபுரம் மாவட்டத்தில் வேளாண்மை மற்றும் மீன்பிடி சார்ந்த தொழில் நிறுவனங்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக கூறினார். புதிய தொழில் முனைவோர்களை ஊக்குவித்திட அரசு வழிகாட்டுதலின்படி தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். தர்மபுரி மாவட்டத்தில் ஒகேனக்கல் சுற்றுலா தளத்தில் உள்ள தொழிலாளர்கள் கட்டாயம் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்ஷினி தெரிவித்தார். மாவட்ட ஆட்சியரகத்தில் நடைபெற்ற இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், ஒகேனக்கல் சுற்றுலா தளத்தை திறக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கைகள் வந்துள்ளதாகவும், சிறப்பு தடுப்பூசி முகாம்களை பயன்படுத்தி பரிசல் ஓட்டும் தொழிலாளர்கள் உட்பட அனைத்து தொழிலாளர்களும் 100% தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். சேலத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையிலும் குற்றங்களை தடுக்கும் வகையிலும் மாநகர காவல்துறை சார்பில் 151 புதிய அதிநவீன கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இதன் பயன்பாட்டை மாநகர காவல் ஆணையர் நஜ்முல் ஹோதா தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், சிசிடிவி கேமராக்களின் உதவியால் பல வழக்குகள் உடனடியாக விசாரிக்கப்பட்டு தீர்வு காணப்படுவதாக கூறினார். விரைவில் 100,000 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் ஆணையர் தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டம் தண்டலை கிராமத்தில் மத்திய அரசின் அனைவருக்கும் கல்வி திட்டம் மற்றும் மாநில பள்ளி கல்வித்துறையுடன் இணைந்து கற்போம் கற்பிப்போம் என்ற திட்டம் தொடங்கப்பட்டது. திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் இதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். மாவட்டத்தில் கல்வி கற்காத வயதானவர்கள் 9,214 பேருக்கு எழுத்தறிவு, வாசித்தல் அடிப்படை, கணக்குகள் ஆகியவற்றை கற்றுத்தரப்பட உள்ளது. நாடு முழுவதும் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைவோரின் எண்ணிக்கை வீதம் 97.78% அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தொற்றிலிருந்து 28,046 பேர் குணமடைந்துள்ளனர். 29,616 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஒரே நாளில் 28,046 பேர் குணமடைந்துள்ளனர்.
290 பேர் உயிரிழந்துள்ளனர். நாடு முழுவதும் 3,1,442 பேர் கொரோனாவிற்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் புதிதாக 1,724 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொற்றிலிருந்து 1,635 பேர் குணமடைந்துள்ளனர். 17,263 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 22 பேர் உயிரிழந்துள்ளனர். சென்னையில் 194 பேரும் செங்கல்பட்டில் 119 பேரும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 23,22,45,327 ஆக உள்ளது. இதுவரை தொற்று பாதிப்பு காரணமாக 47,56,472 பேர் உயிரிழந்துள்ளனர். தொற்றிலிருந்து 20,88,52,491 பேர் குணமடைந்துள்ளனர். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறியுள்ளது. இந்த புயலுக்கு குலாப் புயல் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இந்த புயலானது மேற்கு திசையில் நகர்ந்து இன்று மாலை வடக்கு ஆந்திரா தெற்கு ஒடிசா கடற்கரையை ஒட்டிய விசாகப்பட்டினம் கோபால்பூர் இடையே கரையை கடக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக ஆந்திரா மற்றும் ஒடிசா மாநிலங்களில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளனர். நிலைமையை எதிர்கொள்ள தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 18 குழுக்கள் தயார் நிலையில் உள்ளன. இந்நிலையில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பசலனம் காரணமாக தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய 9 மாவட்டங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பயங்கரவாதத்தை அரசியல் கருவியாக பயன்படுத்தும் நாடுகளுக்கு அது அச்சுறுத்தலாக அமையும். ஐநா பொதுசபை கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. பன்முகத்தன்மையே வலுவான ஜனநாயக இந்தியாவின் அடையாளம் என்றும் பெருமிதம். கொரோனா பெருந்தொற்றை எதிர்கொள்ளும் வகையில் உலக நிறுவனங்கள் இந்தியாவில் தடுப்பூசி உற்பத்தி செய்ய முன்வர வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு. பிரதமர் நரேந்திர மோடி தமது எண்ணங்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலி தூர்தர்ஷனில் இன்று ஒலிபரப்பாகிறது. இந்தியாவின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தினால் தக்க பதிலடி கொடுக்கப்படும். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். தமிழகத்தில் இன்று 3வது வாரமாக மெகா தடுப்பூசி முகாம். 15 லட்சம் தடுப்பூசிகள் போட இலக்கு என சுகாதாரத்துறை தகவல். வங்கக்கடலில் உருவானது குலாப் புயல். ஆந்திரா ஒடிசா கடற்பகுதியில் இன்று மாலை கரையை கடக்கிறது. தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் கேன் என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 2 மணிக்கு.